தைக்கலன்னு பார்த்தா பெட்டியே காணுமே, தேப்பு பெட்டி எங்கச்சி? ஏட்டி அந்த பேக்ல இருக்கு போய் எடு. இம்மா நான் குடிச்சாச்சு, அடுத்து யார் போய் குடிக்கனாலும் குடிங்கடி, வேம்பா கிளம்புங்க. நான் நான் போறேங்க. ஏட்டி நீ என்ன உடுக்காம நின்னுட்டு இருக்க? இக்க தேப்பு பெட்டி எடுத்து போட்டவங்க காணும். சரி பார்த்து ஒண்ணு தேடி எடுங்கடி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, மூத்ததுக்கு நேரம் ஆயிட்டே. அங்கிட்டு இங்கிட்டு ஓடுதளவுலே தவிர ஒருத்தையும் ரெடி ஆன படம் காணும். என்ன செய்தன்னு தெரியாம இருக்கேன். வெளியேதான் சொல்லிட்டுமா? பாட்டி போய் சொல்லிட்டாலும் எடுத்துட்டு வர சொல்லி. அப்புறம் சேலை கட்டாம இந்த துணியிலே அலைவ, போய் எடுத்துட்டு வர சொல்லி. ஏக்கா புஷ்பாக்கா வீட்டுல யாரு இருப்பாவல? வண்டி வாங்கதாங்கா. ஏட்டி இன்னைக்கு நான் வீல யாரும் எதிர்பார்க்க முடியாது, எல்லாம் பிஸியா சுத்துவாளுவ. நம்ம பாட்டி நம்ம ரெடி ஆகி போக பாக்கணும். நீ போய் பாப்பிட சொல்லு, பாப்பு வெளியே வர நிக்க, எடுத்துட்டு வந்து படன்னு பட்டுன்னு தந்துருவா. நீ சீக்கிரம் உடுத்திட்டு ஓடியாங்கிரு. ஆ சரிக்கா, அப்ப நீங்க ரெடி ஆக, நான் போய் சொல்லிட்டு வரேன்னு. இம்மா நீ என்ன வாய பிளந்து பாத்துட்டு இருக்க? ஏக்க ஒத்த ரோசம் வரட்டும்கா, அவதான் டேப்பு விட்டு எடுத்து வச்சா, வந்தவன் எடுத்து வரட்டும், தேய்ச்சிட்டு உடுத்திக்கா. எக்கு இந்த முக்காட்டுக்காரி எங்க ரொம்ப நேரம் நின்னால அழகானோ. ஏட்டி பாவம்ட்டு என்ன ஆசையா வந்த கல்யாணத்துக்கு? அவைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா, போன் பட்டாவளா ஓடிட்டாட்டி அவைய வீட்டுக்கார வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. என்ன ஆசையா வந்தா தெரியுமா? பாவ அவக்கு மட்டும் இப்படி ஏதாவது நல்ல விசேஷம் வரும்போது ஏதாவது ஒண்ணு ஆயிருது போயிட்டாடி. ஐயா அப்படியா ஆசாசியா சேலையெல்லாம் உணர்ந்து வந்தாளேக்கா, ராத்திரி கிடந்து மடிப்புலாம் எடுத்து கடு கொடுத்துட்டு கிடந்தேன். பாவங்கா சொல்லாம கூட ஓடிட்டாளேக்கா. ஏட்டி எல்லாரும் உறங்கிட்டு இருந்தோம்ல, அப்பதான் போனந்துச்சு. அந்த ஆள் என்ன எழுப்பி சொல்லிட்டு ஓடிட்டாட்டி, நீங்க எல்லாரும் நல்லா உறக்கம், அதான் எழுப்பன. ஐயா பாவங்கா, என்னத்தை செய்ய? ஏட்டி படபடன்னு ரெடி ஆகுங்க, போய் எதுவும் செஞ்சு விடுக்கண்டாமா? நம்ம பாட்டி இப்படி ரூம்லயே வந்துருந்து கிடக்கும். ஆளுக்கு சீக்கிரம் சேலை உடுத்திட்டு ஓடுங்க, ஏதாவது பிள்ளைக்கு போய் செஞ்சு விடுங்க. புஷ்பா ஒத்தையில கஷ்டப்படுவாட்டி. சரிக்கா தேப்பு பொட்டி மட்டும் எடுத்துறட்டும், சேலை ஒரு தேய் தேய்ச்சிட்டு ஓடிறேங்கா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மடக்கப்பட்டது அப்படியே கிடக்கு. ஏக்கா நானும் குடிச்சிட்டேன். ஏட்டி தேப்பு பொட்டி எங்க இருக்குன்னு எடுத்து தாட்டி ஒத்த ரோசா. இன்னும் மாட்டி சுடிதார் கறி நீ அதை எடுக்கல, வா பைக்குள்ள இருக்க எடுத்து தரேன். ஏட்டி எனக்கு சேலை உடுத்ததாச்சு, நானும் ஊக்கு மட்டும் தாங்கட்டி. தாரேங்கா. ஏட்டி எனக்கு கொஞ்சம் சேலையை உடுத்தி விட்டுறேன், ரொம்ப நாள் ஆச்சு பத்திக்க சேலை உடுத்தி. ஏட்டி எனக்கும் உடுத்தணும் டி. ஏன் அம்மா அம்புட்டு சேலை உடுத்த தெரியாது போல, உங்களுக்கெல்லாம் உடுத்தி விட்டு நான் எப்போ உடுத்தது? சரி வாங்க என்ன செய்யுது. அம்மா அந்த மலமடங்க ஓடிட்டா. ஏட்டி அவ சட்டையே காணுமா, அவங்க வீட்டையாட்டே சொல்லிட்டு வர போயிருக்கா, அவன் எடுத்து வந்து தந்தவனே உடுத்திக்குவா, நம்ம முடியற முதல்ல ரெடி ஆகும். ஆ சரிக்கா. இன்னும் வாங்க, எதுவும் டீ எதுவும் சாப்பிட்டுறதுன்னா சாப்பிட்டுட்டு வருவோம். பொம்பளையாலும் எல்லாம் ரெடியாகவும் போயிருக்க ஒரு ரூம்ல, அதுக்கு எல்லாம் வெளியில வந்தாதான் நம்ம போய் ரெடி ஆக முடியும். எனக்கு வயிறு சரியில்லைன்னே, எனக்கு ஒன்றும் வேணாம். ஆமாம் எனக்கு இது இப்போ சாப்பிடுத மாதிரி தெரியல, ஒன்றும் வேணாம். அப்படியே அப்போ கொஞ்ச நேரம் இதில் நிற்போம். பொம்பளையாலும் ரெடி ஆகிட்டு வந்து சொல்ல சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி வருவா, வந்து சொன்னானா நம்ம போய் மாற்றி குளிச்சுட்டு வருவேன்னே. ஆ சரிண்ணே. இந்த பொண்ணுக்குள்ள மாலையே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாவளே, வாங்கிட்டுட்டீலா? அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாச்சுனே காலையிலேயே. ஆமாம் அவிய அழைச்செல்லாம் மறந்துடுவேன், நம்மள்ட்ட ஒரு வேலை சொன்னவனா கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்தது? பக்கத்து வீட்டுக்காரவே நம்ம தான் எல்லாம் கூட நின்று பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆமாம் காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டாவில, நான் பைக்கில் போய் மாலையை வாங்கிட்டு வந்தாச்சு, இந்த வாட்ச்மேன் பையிலும் கூட வந்தாவ, எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியா? சரி சரிண்ணே. ஏன் எப்போ மத்தாளம்லாம் போடுவே போல இருக்கு? கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஒரு ஆட்டத்தை போடுவோம். இப்போ வீடை கூப்பிட்டு போய் சட்டை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம், எதுவும் சொல்லுவாவளான்னு வேற தெரியலையே. எங்க எங்க நெட்டமாமா? ஆ என்ன வர நெட்டவலி? நெட்டவலி ஐயா, எங்க உடுத்ததுக்குள்ள சேலை மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள ஜாக்கெட்டை வீட்டில் போட்டு வந்துட்டேங்க, ஒன்று போய் எடுத்துட்டு வரீறாங்க கோவிக்காம. ஏட்டி நான் கோவப்படல, சும்மா தான் இருக்கேன், போய் எடுத்துட்டு வந்து தாரேன். ஆனால் எந்த சட்டைன்னு பார்த்து எடுக்க. எங்க முன்னாடியே அந்த சேர் மேலே போட்டு வச்சிருப்பேங்க, நேரத்தை எடுத்து உடுத்தி பார்த்துட்டு கிடந்தேன். அப்போ அந்த சேர் மேலே தான் கிடக்கும், ஒரு பச்சை கலருங்க, பார்த்தாலே தெரியும், எடுத்துட்டு வாங்கங்க. வீட்டு சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? அத்தை பாட்டிட்டு எதுவும் கொடுத்துட்டீங்களா? இல்ல அப்பா வீட்டில தான் இருக்காவ, வீடு எதுவும் பூட்டல, சும்மா தான் கிடக்கு. அப்படியா? தாத்தா மாமா கல்யாணத்துக்கு வரலையோ? இல்ல டி, என்னமோ வயிறு சரியில்லையா, அதனால வரலன்னாவே. சரி நீ உள்ள போய் இரு, நான் எடுத்துட்டு வாரேன்ன. பூ எதுவும் வேணுமா நட்டவள்ளி தடக்கி வைக்க? ஐயோ வேணாங்க, அதெல்லாம் இங்கே இருக்கு. ஒரு நகையும் கொண்டு வந்துட்டேன், சேலை கொண்டு வந்துட்டேன், அதுக்குள்ள ஜாக்கெட் இல்லையா, பூ உடுத்த முடியாது பத்தியில, அதான் உட்காந்துருந்தேன். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, நான் மட்டும் தான் ரெடி ஆகல, கொஞ்சம் அதை மட்டும் கொண்டு வந்து தாங்க. ஆ சரி நட்டவளி, நான் இப்போ போயிட்டு வரேன், வீட்டு போய் எடுத்துட்டு வந்து தாரேன்.
இங்க நிக்கியா உள்ள போயிருக்கியா? எங்க நான் உள்ள போயிருக்கட்டுமா? வந்து தெரியல. ஆ சரிண்ணே, டவுலி போவா. என்ன நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஆ சரிண்ணே, போயிட்டு வாங்க. இதே மாதிரி சந்தோஷமா சிரிப்போட உன்ன நான் எப்பவும் பாத்துக்குவேன். நீ எல்லா சூழ்நிலையிலும் என் கூட இருப்பல ராணி. சத்தியமா நீ எல்லா சூழ்நிலையும் உங்க கூட இருப்பேங்க. பொண்ணு மாப்பிள்ளைய சாப்பிட கூட்டிட்டு போங்க. நல்ல நேரம் முடியாதுக்குள்ள வீட்டுல போய் விளக்கு போடணும். சாப்பிட கூட்டிட்டு போங்க. வந்த வேலையெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. பெரியம்மா போட்டோ எடுக்கட்டும். கல்யாண போட்டோ நிறைய வேணும்ல, அவையே போட்டோ எடுக்கட்டும். நம்ம எல்லாம் அங்க போய் சாப்பிடுவோம். நல்ல நல்ல போட்டோ எடுத்து வச்சாதான ஆல்பத்துல நாளைக்கு பார்க்க முடியும். யார் யார் போட்டோ எடுக்கணுமோ எல்லாம் நின்று எடுக்கட்டும். பெரியம்மா என் கண்ணே பற்றும் போல இருக்கு, போகணும்னு சுற்றி போடணும். இம்மாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை மட்டும் கொடுத்துட்டா போது. அழுவே அவ்வளவு மனசில் அடக்கி வச்சு நிற்கே. என் பிள்ளை இந்த கோலத்தில் பார்க்க தானே நான் எத்தனை நாள் தவமாக தவம் இருந்தேன். இன்றைக்கி எல்லாம் நிறைவேறிட்டு மனசே தாங்கலை. இருந்தாலும் என் பிள்ளை வேறு வீட்டுக்கு போகும்போதுன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அழுவையாக வருது. அழுத அபசகுணம்னு சொல்லுவாங்க, அதை அழுகையை அடக்கி நிற்கே. என் பிள்ளை என்ன அழகாக இருக்கா. அக்கா இந்த கல்யாணத்துல எல்லாரும் இந்த சேலையை போட்டு உடுத்திக்கிட்டு மேக்கப் போட்டு வந்து நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா. இந்த கவுண்டமணி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதான் ஞாபகம் வருது. யாரையாவது பொண்ணு பார்க்க வந்தா இவளுகளை பார்க்க வர மாதிரி புடவை வச்சுக்கிறது பூ வச்சுக்கிறது தாளிச்சர் அழுகமா அப்படி இல்ல இருக்கு. நம்மளே நல்ல நாளைக்குதான் சேலை கட்டுதோம். எக்க ராணி என்ன அழகா இருக்க, என்ன முகத்துல பத்தியா அந்த குங்குமம்லாம் வச்ச மாதிரி இந்த கலையே வேற மாதிரி இருக்கு. அதான் சொல்லுவாங்க கல்யாண கலைன்னு. ஏம்மா இந்த சேலைக்கு உங்க ஊதாமட்டிக்கு கொஞ்சம் கூட மேட்சாவே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளா வந்து டையா கீயா என்னமோ சொல்லுவாள், வாங்கி ராவிருக்கலாம்ல, மண்டையை கருப்பாக்கிருக்கோம்ல. இந்த சேலைக்கு உங்க ஊதாமட்டிக்கு நல்லாவே இல்ல. ஏம்மா ஏ சேலைக்கு மேட்சியோட இருக்கட்டும்னு விட்டாச்சு, உங்க தலைக்கு அப்படியா இருக்கு. சேலை ஆரஞ்சு கலர் கட்டிருக்கியா, மண்டைய வேற ஊதா கலர்ல இருக்கு. மாப்பிள்ளோட அம்மையும் சித்தியும் பத்தியா ஒண்ணு போல சேலை வாங்கி உடுத்திருக்குது. ஆமாட்டி அதுல இருந்து பிள்ளை உடுத்திருக்க சேலைய பத்தி என்ன அழகா இருக்கு. பணக்காரவியன்னு ஒரு பகுமானம் கிடையாதுரி, நாலு நகைய கூட அள்ளி போடல. யாருக்கு தெரியும் இருக்கோ இல்லையோ? ஏன் இல்லையனு வாட்டே வந்து சொன்னாவ? இருக்குமா இருக்கும்டி, அவிய அப்படி காமிக்காம இருக்காவ. ராணிய பத்தியா என்ன அழகா இருக்கா. நான் கூட இந்த பாத்திமா அடுப்பு கறியும் மாட்டு சாணியும் அள்ளிட்டாகும். கல்யாணத்துக்கு முகமே தெரியாம ஆக்கிட்டுருவாளோன்னு பயந்துட்டே கிடந்தேன். என்ன அழகா மேக்கப் போட்டு இருக்கேன்னு நல்லா தான் இருக்கு. இன்னமும் எச்சி துப்பி மேக்கப் இருக்காம்ல, அதெல்லாம் போட்டால் முகமே தெரியாதா, இந்த பொம்மை மாதிரி ஆக்குவாவலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு அசிங்கப்படுத்திடுவாளோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் கிடக்கு. கச்சி துப்பி மேக்கப் கிடையாது, எச்சிடி மேக்கப், கச்சி துப்பி மேக்கப்பா. ஆளும் அவளும் ஊர்ல இருக்க அவ்வளோ வரையும் நட்ட சொல்லுவா, ஆனால் அவள் நட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன். அது இருக்கட்டும்மா, என்ன வேணா பார்த்துருக்கியா, எங்களை எல்லாம் தனியா சேலை எடுத்து சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மாத்திரம் ஒன்னா போய் சேலை எடுத்துறீங்களோ? அதானே புஷ்பாக்காவும் நம்ம இழுச்சக்கா ஒரே மாதிரிலாம் சேலை உடுத்திருக்காவ. அதுவாது பரவாயில்லட்டி, என் மாமியாவையும் புஷ்பாக்கா மாமியாரையும் பத்தியா, அதுக கூட ஒன்னு போல சேலை உடுத்திருக்கு. அதை எவ்வளவு பாத்தீங்களாட்டி? போடு வெடிய எட்டியப்ப நம்ம மூளை வேறத ஏமாந்து போயிட்டோம்னு நினைக்கி. ஏன் எல்லாரும் ஒன்னா மாதிரி ஒரே மாதிரி கிடந்தா நல்லாவா இருக்கும், கலர் கலரா திரிவம்ட்டி அதான் நல்லா இருக்கும். பத்தியா ஏன் சொல்லி எங்க நெட்டமாம தியாடி தேடி அலைஞ்சு வாங்கிருந்தாவட்டி, என்ன அழகா இருக்கு உடுத்தினப்பீட்டுக்காரி கீதெல்லாம் கேட்டாதான் தெரியும். அவளோட நகல ஏன் நகையில இருந்தா நான் சொல்லுவேன்.
இது கீதாட்டு ஒரு நாள் போட்டு தரேன்னு வாசில வேண்டதுல வாசிக்கா இம்பிட்டு போகமாடோ. எப்ப சங்க பெரியவன் காலையில எந்திரிச்சு ரெண்டு பேரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட போக மாட்டலே. சாப்பிட்டுட்டு நேரத்தோடு வீட்டுக்கு போய் விளக்கு போடணும். ஆமா ஆமா, நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளை மண்ணையும் வீட்டுக்குள்ளே ஏற்றணும். இங்கே கிழடுகள்லாம் என்ன கத்தி கத்திட்டு இருக்கு. அதுக்கு ரெண்டு எதையாவது காதில் வாங்குதான்னு பாரு. அதுக்கு ரெண்டு அதுகளோட உலகத்தில் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். எட்டி உங்க வீட்டுக்காரவி எங்க காணோம்? ஏமா வந்திருப்பாவம்மா, எங்கேயாவது நிப்பாவேன். தாலி கட்டுற இடத்துல கூட காணோம். என்னதான் நம்மளை மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தெரியற. நீ மட்டும்தான் எங்கே போனாலும் நிற்க. எதுக்கு முடிந்தது ஒத்த செயினை போட்டு நிற்க? நாலஞ்சு மாலையும் அள்ளி போட வேண்டியதானே, ஒன்றுமே இல்லாத மாதிரி நிற்கா. ஏமா பாது, எனக்கு இப்படி சிம்பிளாக இருந்தால் தான் அது பிடிக்கும். நாலஞ்சு அள்ளி போட்டால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நாகக்கடை மாதிரி எல்லோரும் நம்மளையவே பார்ப்பாவேன். நம்மள்கிட்ட இருக்குன்னா நம்ம வச்சுக்கிட வேண்டியதா? ஊருக்கு காமிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சம்மந்தி அப்போ எல்லோரும் வாங்க சாப்பிட போவோம். ஏமா வாங்க, பிள்ளைகள் பாட்டு எடுக்கணும்னு எடுக்கட்டும், நம்மளாம் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் வாங்க. ஏட்டி தாலியெல்லாம் கட்டி முடிச்சிட்டாவோ கல்யாணம் முடிஞ்சிட்டு, இனி என்ன சாப்பாடு தானே? ஏட்டி இனி சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏட்டி ஏன் நாள் முடி, எங்க போய் கிடந்த இவ்வளோ நாள்? அதைத்தான் நிப்பாட்டிட்டாவில்ல. நிப்பாட்டிட்டாவிலா? யாருமே சொல்லல ஏட்டி, யான் எதுக்கு நிப்பாட்டி வச்சாவ? ஏட்டி மாப்பிள்ளைக்கு அம்மைக்கு பெரியப்பா யாரோ இறந்துட்டாவலாம். இறந்து ஒரு மாதம் கூட ஆகலையே, அதனால கல்யாணமே ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக தானே வச்சுருக்காவ? ஃபங்க்ஷன்லாம் நடத்தலை ஆண்டி. அப்படியா? அப்போ இனி நேராக ராணி மாப்பிள்ளையே போயிடுவாளோ, அப்புறம் அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். இல்லை தர சார், இன்றைக்கி ராத்திரி அவையும் அங்கே தான் இருப்பாவே, நாளைக்கு தான் நம்ம கூப்பிட போகிறோம். இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சோடனே நேராக மாப்பிள்ளையே தான் வராவே, அங்கே விளக்கேற்றிட்டு இன்றைக்கி அங்கே தான் இருப்பாவளா, நாளைக்கு தான் நம்ம கூட போகணும். அப்படியா? அப்போ இன்றைக்கி இங்கே வர மாட்டாவளோ? ஆஹா இல்லை நெட்டவள்ளி, அங்கே தான் இருப்பாவே,